அவனுக்கு யாக்கோப்பை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்டளையிட்டு கூறியது, நீ கானானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே. புறப்பட்டு பதான் அறமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல். அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருகச் செய்வாராக. ஆபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக. அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வாய். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பி வைக்க அவனும் பதான் அறமுக்கு சென்று அரேமியனான பெத்துவேலின் மகனும் யாக்கோப்பு ஏசாவின் தாய் ரெபேக்காவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான். ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆசி வழங்கி அவனை பதான் அராமில் மனமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும், ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும், யாக்கோப்பு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன. ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மாயிலிடம் சென்று ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரை தவிர ஆபிரகாமின் மகன் இஸ்மாயிலின் மகளும் நபையோத்தின் சகோதரியுமான மகலாத்தை மணந்து கொண்டான். பெத்தேலில் யாக்கோப்பின் கனவு. யாக்கோப்பு பெயர் சபாவிலிருந்து புறப்பட்டு காரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலையில் வைத்து கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம், ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தில் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்ற வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடிருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பச் செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். அதிகாரம் 29. லாபான் வீட்டை யாக்கோப்பு வந்தடைதல். யாக்கோப்பு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார். இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் மூன்றையும் கண்டார். அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும். அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடித்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயிலின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம். யாக்கோப்பு இடையர்களை நோக்கி,
சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள், நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். மீண்டும் அவர், நாகூரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர் நலம்தானா என்று யாக்கோபு கேட்க, அவர்கள், ஆம், அவர் நலமே, இதோ அவர் மகள் ராகேல் தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு, பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது, மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் ஆகவில்லை, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டு செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாய் நின்று கல் புரட்டப்படும், அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராகேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். ராகேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராகேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க, உடனே அவள் போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார். யாக்கோபு லேயாவையும் ராகேலையும் மணந்து கொள்ளல். அதன்பின் லாபான் யாக்கோப்பை நோக்கி, நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு இரண்டு புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராகேல். ஆனால் லேயா மங்கிய பார்வை உடையவள், ராகேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். யாக்கோபு ராகேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராகேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல், என்னோடு தங்கியிரு என்றான். அப்படியே யாக்கோபு 7 ஆண்டுகள் ராகேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது. பின்னர் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும், என் ஒப்பந்த நாட்கள் நிறைவேறிவிட்டன என்றார். ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான். ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோப்பிடம் விட அவளுடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்லாவை கொடுத்தார். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை, ஆகையால் நீ இவளோடு 7 நாட்கள் களி, இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் 7 நாட்களை கழித்தார். அதன்பின் லாபான் தன் மகள் ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். லாபான் தன் மகள் ராகேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோபு ராகேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார். லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். யாக்கோபின் புதல்வர்கள். இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராகேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி
என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்போது ஆண்டவரை நான் மாற்றிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. அதிகாரம் 30. தாம் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்து போவேன் என்றார். யாக்கோப்பு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா, அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராகேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர், அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார். பில்கா கருவுற்று யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராகேல், ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள். ராகேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்று விட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோப்புக்கு மனைவியாக கொடுத்தார். லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, நான் நட்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார். லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராகேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவர், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா, என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்வாயோ என்றார். அப்பொழுது ராகேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார். மாலை வேளையில் யாக்கோப்பு வயல்வெளியில் நின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய், நீ என்னோடு கூடியிருக்க வேண்டும், ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் என்றார். அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார். கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார். அவர் கருத்தாங்கி யாக்கோப்புக்கு 5 மகனை பெற்றெடுத்தார். நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கா என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6 மகனை பெற்றெடுத்தார். லேயா, கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார், இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார், ஏனெனில் நான் அவருக்கு 6 புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். பிறகு அவர் ஒரு பெண்மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார். பின்பு கடவுள் ராகேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார். அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து, கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார். மேலும் அவர், ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யாக்கோப்பின் உடைமைகள். ராகேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோப்பு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக, என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும், அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன்,
நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார். லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடை ஏதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். உம் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன். உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வரும் முன் உமக்கிருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என, யாக்கோபு எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை, இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். உம் மந்தையிலூடே இன்று நான் செல்வேன், அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக. கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார். அதற்கு லாபான், நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டுக்கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாய் இருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தன் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மீதமுள்ள மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோப்புக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான். அது கண்ட யோசேப்பு, யாக்கோபு புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றின் இடையிடையே உள்தண்டின் வெள்ளை பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொழிந்து சினைப்படும் பொருட்டு நீர் தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொழியும் நேரத்தில் அக்கொப்புகளைக் கண்டு பொழிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோப்பு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொழியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர் தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார். அக்கொப்புகளுக்கிடையே அவை பொழிந்தன. வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோப்பின் ஆடுகள் வலுவுள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோப்பு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார்.